டேக்குக் எஃப்எஃப்ல லாஸ்ட் எபிசோடில் என்ன பார்த்துருப்போம்னா, இந்த மாதிரி நம்ம ஜங்குக் வந்து ட்ராப் பண்ணியிருப்பான் நம்ம டேயை வந்துட்டு. டே வந்து ஒரு தேங்க்ஸ் கூட சொல்லாமல் போயிருப்பான். ஓகே, அதோட கண்டினியூஷன் பார்க்கலாம். நம்ம ஜங்குக்கும் சுகமும் வந்துட்டு என்னடா இவனுங்க இவ்வளோ ஸ்பீடாக ஓடுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டே இருக்காங்க. நம்மட்டு வேகமாக இழுத்துட்டு வரான். நம்ம ஜிமீனில், ஏய் ஏண்டா டே கொஞ்சம் மெதுவாடா, நீ ஏன்டா இப்போ என்னை இவ்வளோ ஸ்பீடாக கூப்பிட்டு வர, சும்மா தான் ஒன்றும் இல்லை நீ வா, டேங் ப்ளீஸ் கொஞ்ச நேரம் என்னை சுகாவோட பேச ஊட்டியாடா, நீ வாட்டுக்குள்ள இப்படி இழுத்து கூப்பிட்டு வந்துட்டியாடா, ச்சே கொஞ்ச நேரம் நான் சின்னதாக குட்டியாக ஒரு ரொமான்ஸ் போட்டு வந்திருப்பேன்ல, இப்படி பண்ணிட்டே டயாங்கா நீ போடா ச்சே அப்படின்னு சொல்லி சொல்கிறான். உடனே நம்ம டயாங் வந்து ஜிம்மினோட கண்ணத்தை பிடிச்சி, செல்லலை ப்ளீஸ்டா கோச்சுக்காதடா, எனக்கு ரொம்ப ஷையாக இருக்குடா. என்னதே ஷையாக இருக்கா அப்படி நம்ம ஜிம்மின் கேட்க, அதுக்கு நம்மகிட்டையும், ஆமாடா எனக்கு ரொம்ப ஷையாக இருக்குது. ஏன், எதுக்கு உனக்கு ஷையாக இருக்கு இப்போ? அது வந்து சொல்லுடா, எதுக்குடா உனக்கு ஷையாக இருக்குது அப்படி நம்ம ஜிம்மின் நம்மகிட்டையை பார்த்து கேட்க, அதுக்கு நம்மகிட்டையும், ஒன்றும் இல்லைடா அந்த ஜங்குக் பையனை பார்த்தா தாண்டா எனக்கு ஒரு மாதிரி ஷை ஷையாக வருது. ஓ, கதை அப்படி போகுதா, ஜங்குக்கை பார்த்தா உனக்கு ஷையாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நக்கலை அப்படியே கேட்குறான். இன்னும் நம்ம டேங் வந்து அப்படியே வயிற்றில் ஒரு குத்து விட்டுட்டு ஜிம்மினை, ஆ ஏன்டா அப்போ வயிற்றில் குத்துற, அப்புறம் நீ என்னையே கலாய்க்கிற, ஏய் நான் என்னடா உன்னை கலாய்ச்சேன், எனக்கு ஷையாக இருக்குன்னு சொல்கிறேன், இப்போ நீ என்னை கிண்டல் பண்ணுற. டயாங்கா கிண்டல்லாம் ஒன்றும் பண்ணலடா அப்படின்னு நம்ம ஜிம்மின் சொல்ல, நம்ம டயாங்கும் அப்படியே நம்ம ஜிம்மினை பார்க்குறான். பார்த்துட்டு ஜிம்மினா சொல்லுட்டயா, ஜிம்மினா நான் அவனுக்கு விழுந்துட்டேன்னு நினைக்கிறேன்டா. ஆ என்ன விழுந்துட்டேன்னு நினைக்கிறியா, என்னடா சொல்கிற, ஆமாடா ஜிம்மினா நான் அவனுக்கு விழுந்துட்டேன்னு நினைக்கிறேன்டா. ஹே என்னமான்னு சொல்கிற, நீ எதை வச்சு சொல்கிற அவனுக்கு விழுந்துட்டேன்னு அப்படி நம்ம ஜிம்மினும் கேட்க, அதுக்கு நம்ம டயாங், ஆமாம் எனக்கு அவனை ரொம்ப பிடிச்சிருக்குடா, அவன் முன்னாடி எனக்கு ரொம்ப ஷையாக இருக்குது, என்னால் அவங்கிட்ட கண்டினியூஸாக பேச முடியலை. ஓ இதை வச்சு பிடிச்சிருக்குன்னு சொல்கிறியா அப்படி நம்ம ஜிம்மினும் கேட்க, ஆ ஜிம்மினா அது இல்லை ஜிம்மினா, ஒரு மாதிரி அவனை பார்த்தோன்னே எனக்கு ஷை ஷையாக ஃபீல் ஆகுது, அதுவும் நாங்கள் நேற்று ஒன்று போல் தூங்கியிருந்தோம், நான் வேற அவனை ஹக் பண்ணி தூங்கிட்டு இருந்தேன் ஜிம்மினா. என்னது ஹக் பண்ணி தூங்கிட்டு இருந்தியோ அப்படின்னு நம்ம ஜிம்மினும் கேட்க, நம்ம டயாங்கும், ஏய் மெதுவாடா ஏன்டா அப்படி கத்துற, நீ கத்துறது எல்லாருக்கும் கேட்டுருவோல, என்னது ஹக் பண்ணி தூங்கிட்டு இருந்தியாடா டயாங்கா. ஆமாம் ஜிம்மினா ஹக் பண்ணி தூங்கிட்டு இருந்தேன், எனக்கு ஷையாக இருக்குடா. ஆ ஹக் பண்ணி தூங்குற விழுந்துட்டேன்ற, ஆனால் ஷையாக இருக்குன்னு சொல்கிறேன், அவன் மேலே ஃபீலிங்ஸ் இருக்கிறதால தாண்டா எனக்கு ஷையாக இருக்குது. ஏன் ஜிம்மினா நீ இப்படி குதர்க்கமாகவே பேசுகிற, நீ வந்து அந்த மாதிரி சுகாவை பற்றி சொல்லியிருக்கானே, ஏதாச்சும் உன்ட்டு இப்படி சொல்லியிருக்கணும், போடா நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டயாங் போக, நம்ம ஜிம்மினு வேமோ ஓடி போய் நம்ம டயாங்க எப்படி, சே டயன் சரிடா 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 ஓகே சரி விடு, உனக்கு ஜங்குக்கை பிடிச்சிருக்கல விடு, பார்த்துக்கலாம் கரெக்ட் பண்ணிக்கலாம், ஆ பண்ணிக்கலாம் இல்லை பண்ணுற, சரி சரி பண்ணுற பண்ணு எப்பா, எனக்கு ஆல்ரெடி ஆள் இருக்குப்பா அப்படின்னு சொல்லி நம்ம ஜிம்மினும் சொல்கிறோம். அப்படியே ஜாலியாக பண்ணால் பேசிட்டு அவங்க போயிடுறாங்க. அங்கே ஜங்குக் கிளாஸ் ரூமில் நம்ம ஜங்குக் வந்து டேங்கை யோசிச்சுட்ருக்கான். என்ன இவன் லென்ஸு போட்டிருக்கேன்றான், ஸ்பெக்ஸும் சம்டைம்ஸ் யூஸ் பண்ணுவேன்றான், என்ன இவன், ஆனால் இவனை பார்க்கும்போது நம்ம சின்ன வயசில் பார்த்த அந்த பயம் ஃபீல் வருது. இல்லை இருக்காது, அவனாக இருக்க வாய்ப்பு இல்லை, அவன் ரொம்ப க்யூட், ஆனால் இவனும் ரொம்ப க்யூட்டாச்சே, இல்லை இல்லை இருக்காது இருக்காது, அவன் கிம்டயாங், ஆனால் இவன் பேரும் கிம்டயாங் தானே, ஸோ ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருக்கே அப்படி நம்ம ஜங்குக்கு யோசிச்சுட்டே இருக்க, சுகா வந்து கையை அப்படியே தட்டி விட்றான். ஏ யாவண்டாது நீ தானா சுகா, என்னடா என்ன சார் ரொம்ப தீவிரமாக யோசிச்சுட்ருக்கீங்க போல்,
அப்படியே ஃபோர்ஹெட் மேலெலாம் கையை வச்சு ரொம்ப யோசிச்சுட்ருக்கீங்களே, என்னடா என்னாச்சு அப்படி நம்ம சுகா கேட்க. அதுக்கு நம்ம ஜங்குக்கும் ஒன்றும் இல்லைடா, சும்மா தான். ஆ ஒன்றும் இல்லை, சும்மா இல்லையே, சும்மா நீ இப்படி யோசிக்கிற ஆள் இல்லையே அப்படி நம்ம சுகாவும் செய்ய கேட்க நம்ம ஜங்குக்கும் வேறு வாயப்பிடுங்கிறானே. சுகா இந்த கிம்டே அங்கே இருக்கான்ல, ஆஹா யார்? அதான்டா உன் ஆள் ஜிமினோட ஃப்ரெண்டு கிம் டயாங். ஆமாம் ஆமாம் டயாங். அவனுக்கு என்ன? அவன் நான் சின்ன வயசில் ஒரு பையனை பார்த்துருக்கேன்டா, உனக்கு தெரியும்ல நான் லக்கி ப்ரேஸ்லெட் ஒன்று போட்டிருப்பேன்னு சொல்லி. ஒரு ப்ரேஸ்லெட் கூட ஒரு குட்டி பையனுக்கு கொடுத்தேன்னு நான் சொன்னல உங்ககிட்ட, என்னோடய சைல்டுஹுட் லவ் ஸ்டோரி. ஆ ஆமாம் ஆமாம் அந்த பையனை மாதிரியே இவன் இருக்கிறான்டா. எனக்கு நார்மலாக கூட தெரியலை, இவன் ஸ்பெக்ஸ் போட்ட உடனே எனக்கு அந்த பையன் மாதிரியே தோணுச்சுடா. அதான் யோசிச்சுட்டே இருக்கேன், இவன் அவனாக இருப்பானோ அவன் இவனாக இருப்பானோன்னு, வேறு ஒன்றும் இல்லைடா அப்படின்னு சொல்லி நம்ம ஜங்குக்கும் சுகா கிட்டே சொல்கிறான். சுகா அதுக்கு அப்படியா, சரி விட டேரெக்டாக போய் கேட்டுடலாம். அவங்ககிட்ட டேரெக்டாக போய் கேட்ட தெரியுது. ஏய் இப்படி தான் டேரெக்டாக கேட்டு தான், ஒருவேளை அவன் இல்லைனா, அவன் இல்லைனா அவன் இல்லைன்னு நினச்சிக்கொண்டுதான். ஐயோ அப்படியே இருக்கக்கூடாது சுகா, என்னடா சொல்கிற, அப்போ உனக்கு டயாங்கை பிடிச்சிருக்கா அப்படின்னு நம்ம சுகா கேட்க, அதுக்கு நம்ம ஜங்குக்கும் எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்ல தெரில, பிடிக்கலன்னு சொல்ல தெரில, ஆனால் எனக்கு டயாங்கையும் பிடிச்சிருக்கு, நான் சின்ன வயசில் பார்த்த கிம் டயாங்கையும் பிடிச்சிருக்கு. ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருக்குடா யூங்கி, முடியலடா அப்படின்னு சொல்லி நம்ம ஜங்குக்கு அப்படியே புலம்பிகிட்ருக்குறான். இந்த சைடு கிளாஸ் ரூமில் நம்ம ஜிமின், அப்புறம்டா உனக்கு ஃபஸ்ட் டைம் அவனை பார்த்தப்போ எப்படி ஃபீல் ஆச்சு? பெல் அடிச்சிச்சா, பல்பு எரிஞ்சிச்சா, இந்த மாதிரி ஏதாச்சும்? இது என்ன சினிமாவா அப்படி ஃபீல் ஆக? எனக்கு பல்பெல்லாம் ஒன்றும் எரியலை, பெல்லும் ஒன்றும் அடிக்கலை. எனக்கு ஒன்று இருக்குது, ஆனால் அதை என்னால் இப்போதைக்கு வெளியே சொல்ல முடியாது ஜிமினா, சாரி அப்படின்னு சொல்லி நம்ம டயாங் சிரிச்சுட்டே சொல்கிறான். நம்ம ஜிமினும் சரி சரி பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை, உனக்கு எப்போ சொல்லணும்னு தோணுதோ அப்போ நீ சொன்னால் போதும். ஓகே, எப்பயுமே இந்த ஜிமின் நீ சொல்கிறத கேட்க தயாராக இருப்பான், ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இவங்களுக்கும் கிளாஸ் அப்படியே போயிட்டுருக்கு. அப்படியே ஆஃப்டர்நூன் லன்ச் பிரேக்கும் ஆகுது. லன்ச் பிரேக்கில் வந்துட்டு நம்ம ஜிமின்னு நம்ம டயாங்கு நம்ம ஜேகோப் மூணு பேரும் நடந்து வராங்க கேன்டீன் பார்த்து. அந்த டைமில் நம்ம ஜங்குக் சுகா உட்காந்துருக்காங்க ஆல்ரெடி. உடனே நம்ம டயாங் வந்து பார்த்துடுறான் தூரத்துலேயே ஜங்குக்கை பார்த்துட்டு அப்படியே நின்றுடுறான். இன்னொன்று ஜிமின் வந்து ஏண்டா ஏண்டா நின்றுட்ட அப்படின்னு கேட்க, அங்கே பாடுறா ஜங்கு உட்காந்துருக்காண்டா. ஜங்குக்கும் அப்போ கண்டிப்பாக சுகம் அங்கே இருப்பானே, வட வட போலாம் போலாம். அதெல்லாம் வேணாண்டா. ஏன் வேண்டாம்? அதெல்லாம் வேணாம், அங்கெல்லாம் நம்ம போக வேணாம் அப்படின்னு சொல்லி நம்ம டயாங் சொல்கிறான். உடனே நம்ம ஜிமினும் டேய் லவ் பண்ணுறேன்னு சொல்கிற, பிடிச்சிருக்குன்னு சொல்கிற, ஃபீலிங்ஸ் இருக்குன்னு சொல்கிற, கரெக்ட் பண்ண வேணாவா? கரெக்ட் பண்ணணுன்னா நம்மளாக தான் போகணும். இப்போ வந்து நம்ம மீன் பிடிக்கணும்னா ஸ்ட்ரெயிட்டாக மீன் வந்துருன்னு சொன்னால் வந்துருமா? வலையை போடணுண்டா, தூண்டில் போடணுண்டா, அப்போ நான் தான் மீன் சிக்கும், இதெல்லாம் உனக்கு தெரியாது வாடா அப்படின்னு சொல்லிட்டு இழுத்துட்டு போகிறான். இழுத்துட்டு போயிட்டு நம்ம ஜங்குக் சுகா உட்காந்துருக்குற அதே டேபிளில் உட்கார வைக்கிறான். உடனே நம்ம ஜங்குக் வந்து அப்படியே பார்க்குறான். இவனுக்கு வேறு டயாங்கை பார்த்தோன்னே லைட்டாக ஃபீல் ஆகுது. ஆனாலும் நம்ம ஜங்குக் வந்து ஒரு மாதிரி அப்படியே மறந்து அப்படியே நம்ம டயாங்கை பார்த்துட்டே இருக்கான். நம்ம டயாங்கும் அதை கவனிக்கிறான். நம்ம டயாங்கும் சும்மா இல்லை, அவனும் அப்படியே நம்ம ஜங்கு கைஸை பார்த்துட்டே இருக்கான். உடனே இந்த சைடு நம்ம ஜிம்மின் வந்துட்டு நாங்களாம் இருக்கோம் அப்படின்றான். உடனே நம்ம சுகா வந்துட்டு அப்புறம் என்ன, எப்பயுமே இங்கே வந்து லஞ்சு சாப்பிட மாட்டியே, என்ன இங்கே வந்திருக்கிற அப்படின்னு கேட்குறான். உடனே நம்ம ஜிமின் இல்லையே நான் இங்கே தான் லஞ்சு சாப்பிடுவேனே அப்படின்னு சொல்கிறான். ஏய் போய் சொல்லாத, எப்பயுமே நீங்கள் மோஸ்ட்லி நீங்கள் வந்து கேன்டீனையும் தாண்டி அந்த அவுட் சைடு ஏரியாவில் தானே உட்காந்து சாப்பிடுவீங்க மரத்துக்கடியில், இன்றைக்கு மட்டும் என்ன கேன்டீனுக்குள்ளே வந்திருக்கீங்க? இல்லைல்ல பிங்க் மில்க் வாங்கலான்னு வந்தேன், ஸோ அப்படியே உள்ளே வந்துட்டேன் அப்படி நம்ம ஜிமின்னு சொல்கிறான். ஓ அது நீ வாங்க வேணாம். ஏன் ஏன் நான் வாங்க வேணாம், எனக்கு அது ரொம்ப பிடிக்கும், நான் வாங்குவேன், நான் குடிப்பேன் அப்படின்னு சொல்கிறான். உன இப்போ குடிக்க வேணாம் சொன்னேனா? நீ வாங்க வேணாம் தானே சொன்னேன் அப்படின்னு சொல்லி சுகா சொல்கிறான். அதான் ஏன் அப்படின்னு ஜிமின் சோகமாக கேட்க,
பிங்க் மில்க் அப்படியே ஜிமின் முன்னாடி நிப்பாட்டுறான். நம்ம ஜிமினுக்கு ஹாப்பி. ஐயோ பிங்க் மில்க் எனக்காக நீங்கள் வாங்கி வச்சுருந்தீங்களா? ஆமாம், உனக்காக எப்பயுமே ஸ்டாக்கில் ஒன்று இருக்கும் என்கிட்ட அப்படின்னு சொன்னால் நம்ம ஜங்கு முடியலடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே நம்ம டயாங்கே பார்க்குறான். பார்த்துட்டு என்ன கிளாஸ் எப்படி போகுது, ஒழுங்காக படிக்கிறியா, டென்த்து ஏதாச்சும் தேருமா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு நம்ம டயாங்கும் நீங்களும் ஒழுங்காக படிக்கிறீங்களா, டுவெல்த்து ஏதாச்சும் தேருமா அப்படின்னு பதில் சொல்கிறான். ஒன்று நம்ம ஜங்குக் ஷாக்கர், ஹே என்ன நீ என்னையே எதிர்த்து பேசுகிறியா? இல்லை நான் எதிர்த்து பேசல, பதில் தான் கேட்டேன். ஓ இதுதான் பதிலா, உனக்கு வாய் கொஞ்சம் ஜாஸ்தி தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக் பார்த்துட்டு அப்படியே இருக்கிறான். உடனே நம்ம டேங்க் ஒரு மாதிரி ஷை ஆயிடுது. நாங்கள் இந்த வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மினை கூப்பிட்டு வந்துடுறோம். ஜிமின், ஏ ஏண்டா எங்கடா ஏண்டா பண்ணுற இப்படி பண்ணுற டயாங், ஏ ஒரு மாதிரி ஷையாகுது, ஏ உனக்கு ஷையாகுதுன்னா ஏண்டா ஏன் கூட என்ன ஸ்பெண்ட் பண்ண விட மாட்டேற, எப்போ பார்த்தாலும் என்னையும் இழுத்துட்டு வந்துடுறேடா டயாங், இது உனக்கே நியாயமாடா அப்படின்னு சொல்லி சொல்கிறான். உடனே நம்ம டயாங் இதுக்கு, ப்ளீஸ்டா எனக்காக கொஞ்சம் உனக்கும் பாரு சுகா பேபி பாவம், எனக்காக அது பிங்க் மில்க்லாம் வாங்கிட்டு வந்துச்சு, உட்காந்து கொஞ்ச நேரம் அது கூட முக்கப்பட விட்டியா, சி நீ மோசம்டா அப்படின்னு சொல்லி சொல்கிறான். நம்ம ஜெயகோப் சிரிச்சுட்டு இதெல்லாம் பார்த்துட்ருக்குறான். அப்படியே ஆகுது, அன்றைக்கி நைட்டும் ஆகுது. நம்ம ஜங்குக் வீட்டில் உட்காந்து அந்த ப்ரேஸ்லெட்டே பார்த்துட்டே இருக்கான். நீ அவனாக இருப்பியா, ஒருவேளை நான் கேட்டு நீ அவனாக இல்லைன்னா நான் என்ன பண்ணுறது அப்படின்னு பல யோசனைகள். நம்ம ஜங்குக் ஒரு மாதிரி கஷ்டமாகுது. நம்ம தப்பு பண்ணுறோமா, நம்ம இவன் யாருன்னே நமக்கு தெரியலை, நம்ம ஒரு நேமை வச்சுட்டு இவன் தான் சொல்லி கெஸ் பண்ணி நம்ம இவன் பின்னாடியும் சுற்றக்கூடாது, ஒருவேளை நம்ம சின்ன வயசில் பார்த்த அந்த பையன் பல வருஷம் கழித்து நம்மளை தேடி வந்து நின்றுட்டால் நம்ம என்ன பதில் சொல்லுவோம், நம்ம அவனுக்கு துரோகம் பண்ணுற மாதிரி ஆயிரும். ஐயோ என்ன தான் பண்ண, ரெண்டு பேருமே வேறு வேறையாக இருந்தால் என்ன பண்ணுறது? இல்லை ஜங்குக் நீ பண்ணுற தப்பு, நீ இனிமேல் நீ டயாங்க பார்க்கக்கூடாது பேசக்கூடாது, இது உனக்கு தேவையில்லை, அவன் யாரோ நீ யாரோ, இனி வந்து நீ அவனை பார்க்கவும் கூடாது பேசவும் கூடாது, ஓகே ஓகே மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோ ஜங்குக், மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக் முடிவெடுக்கிறான். இங்கே நம்ம டயாங் வீட்டில், ஜங்குக் என் செல்ல ஜங்குக் என் சொல்ல குட்டி, எவ்வளோ வருஷம் கழிச்சு நீ எனக்கு கிடச்சிருக்க, என் லட்டு உன நான் விட்டுருவேனா, விடவே மாட்டேன், வாய்ப்பே இல்லை, உன்னை எப்படி கரெக்ட் பண்ணுற மாதிரி, உன்னை எப்படி கரெக்ட் பண்ணலாம், பனானா மில்க் கொடுத்து கரெக்ட் பண்ணுறதா, இல்லை இப்படி கரெக்ட் பண்ணலாம், ஐயோ இப்படி பேபி உன்னை நான் கரெக்ட் பண்ணுறது, உன்னை இம்ப்ரெஸ் பண்ணணுமே, உனக்கு ஸ்பெக்ஸ் போட்டால் தான் என்னை பிடிக்கும்ல, ஸோ ஸ்பெக்ஸ் போட்டு போகிறேன், ஏன்னா ஸ்பெக்ஸ் போட்டதுக்கப்புறம் தான் நீ என்கிட்ட கொஞ்சம் க்ளோஸாக வந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு, இனிமேல் போனால் இனிமேல் லென்ஸ் போட மாட்டேன், டெய்லி ஸ்பெக்ஸ் தான் போடுவேன், அதுக்கப்புறம் உன்னை எப்படி நான் அட்ராக்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நம்ம டயாங் யோசிச்சுட்டே இருக்கான். யோசிச்சுட்டு இருக்க அவனுக்கு ஜிமின் கிட்டேருந்து கால் வருது. சொல்லு ஜிமினா, என்னடா இது ஃபோன் எடுத்தோடனே ஏன் இப்படி இழிக்கிற, என்ன என்னாச்சு என்னாச்சு டயாங் அப்படின்னு சொல்லி கேட்க, இழிக்கலை என்ன, எப்பா சாமி நீ வெக்க மட்டும் படாதடா, என்னால் முடியாதுடா அப்படின்னு ஜிமின் சொல்கிறான். உடனே நம்ம டயாங்கு, ஜிமினா சொல்லு டயாங், ஜிமினா சொல்லுட்டாங்க, என்னடா உனக்கு என்னடா வேணும், ஜங்குக்கை கரெக்ட் பண்ண ஐடியா வேணும். ஆ ஜங்குக்கை கரெக்ட் பண்ண ஐடியாவா, சரி நான் யோசிக்கிறேன் யோசித்து பார்க்குறேன். ஜங்குக்கோட ஃப்ரெண்டு லீசான்னு ஒரு பொண்ணு இருப்பாளடா அவள் கிளாஸில், அதான்டா நம்ம ஜேகப் கூட சைட் அடிச்சுட்டு அலைவானே அவளை, சீனியர்னு கூட தெரியாமல், என்னது ஜேகோ ப்ளீஸாவை சைட் அடிப்பானா அப்படின்னு நம்ம டயாங்குக்கு, ஆமாடா ஹீ அவள் 2 வயசு பெரிய பொண்ணு. ஏய் டயாங்கா ஏஜெல்லாம் ஜஸ்ட் நம்பர்டா, ஏஜில் என்னடா இருக்குது, அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, அவனுக்கு அந்த லீசாவை தான் பிடிக்கும், லீசாவும் சும்மாலாம் இல்லைடா, ஜேகோப்போ ஒரு மாதிரி வெறிக்க வெறிக்க தான் பார்க்கும், ஜேகோப்போ பார்த்துக்கிட்டே தான் இருக்கும் லீசாவும். அந்த லீசா கிட்ட கொஞ்சம் ஜங்குக் பற்றி கொஞ்சம் டீட்டெயில்ஸ் கேட்கலாம், நான் ஜேகோப்போ பிடிச்சி ஜேகோப் மூலமாக லீசாட்ட பேசி லீசா மூலமாக ஏதாச்சும் கலெக்ட் பண்ணலாமான்னு பார்க்குறேன். ஜிமினா எனக்கு ஒரு டவுட் சொல்லிட்டேன், உங்களுக்கு என்ன டவுட்டு அப்படின்னு நம்ம ஜிமினா கேட்க, அதுக்கு நம்ம டயாங்கும்,
நீ சுகாவை லவ் பண்ணுற, சுகாவோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் தான் ஜங்கு. ஏன் சுகா கிட்ட கேட்டால் உனக்கு என்ன அப்படின்னு சொல்லி நம்ம டயாங் கேட்க, இது ஒரு நல்ல கேள்வி டயாங். ஆனால் என்னால் சுகா கிட்ட இதை பற்றி டிஸ்கஸ் பண்ண முடியாது. எங்களுக்கு எங்கள் லவ்வை பற்றி பேசுறதுக்கே டைம் இல்லை. அது உன்னை வச்சுக்கிட்டு நாங்கள் லவ் பண்ண முடியுதா? முடிய மாட்டேங்குது. அப்போ தான் பார்த்து சைட் அடித்து கொஞ்சம் கரெக்ட் பண்ண போவேன், அதுக்குள்ளே நீ இழுத்துட்டு ஓடிடுறேன். உனக்கு வெக்கமாக வருதுங்கிறதுக்காக என்னையும் சேர்த்து இழுத்துட்டு ஓடி வந்துடுறேன். இதெல்லாம் நியாயமாடா டயாங்கா அப்படின்னு சொல்லி நம்ம ஜிமினாவும் வந்து நம்ம டயாங்கிட்ட சொல்லிகிட்ருக்கான். இப்படி இந்த நைட்டும் பாஸ் ஆகுது, மறுநாளும் ஆகுது. வழக்கம் போல் ஸ்கூலுக்கு வராங்க. நம்ம டயாங் ஜங்குக்கை தேடிட்டே வரான், எங்கே இருக்கான் எங்கே இருக்கான் எங்கே இருக்கான் அப்படின்னு. ஆ அந்தா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டு வரான். நம்ம டயாங் வந்து சுகாவை அப்படியே வச்சக்கன்னு எடுக்காமல் அப்படியே பார்த்துட்டே வரான். வேறு எங்கேயும் இல்லை, ப்ளே க்ரௌண்டில் தான். நம்ம ஜங்கு காலையிலே விளாண்டுட்டுருக்கான் வெறி குண்டு பயங்கரமாக. பேஸ்கெட் பால் தான் நம்ம ஜங்குக், சுகா எல்லாம் விளாண்டுட்டுருக்காங்க. உடனே நம்ம டயாங் வந்து அப்படியே உலகத்தையே மெய் மறந்து அப்படியே அந்த ப்ளே க்ரௌண்டையும் சுற்றி சுற்றி வரான். நம்ம ஜங்குக் வந்துட்டு இதை கவனிச்சிட்றான். கவனிச்சிட்டு சரி பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக் ப்ளே பண்ண ஆரம்பிச்சிடறான். ஆனால் நம்ம டயாங் வந்து பார்த்துட்டே இருக்க இவனுக்கே ஒரு மாதிரி அன்இீசி ஆகிடுது. என்னடா இவன் நம்மளையே பார்க்குறான் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டே இருக்கான். நம்ம டயாங்கும் சுற்றி சுற்றி ரவுண்ட் அடித்து பார்த்துக்கிட்டே இருக்கான். உடனே நம்ம ஜங்குக் அப்படியே பார்த்து பக்கத்தில் வரான். டயாங் பக்கத்தில் வந்து ஓய், உடனே நம்ம டயாங் சொல்லுங்க ஜங்குக் என்ன என்ன என் மூஞ்சில் என்ன எழுதி ஒட்டியிருக்கு? கிளாஸ்க்கு போகாமல் காலையில் ஸ்கூலுக்கு வந்தோன்னே என்ன பார்த்துட்ருக்க? ஆ டென்த்து படித்து பாஸ் ஆகணுங்களா உனக்கு ஐடியா இல்லையா? ஆ அப்படின்னு சொல்லி கேட்குறான் நம்ம ஜங்குக். நம்ம டயாங் அப்படியே டிஃப்ரெண்ட்டாக பார்க்குறான். என்னடா இவன் நேற்று வரைக்கும் நல்லா பேசினான், இன்றைக்கி என்ன ஒரு மாதிரி ரகடாக பேசிகிட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே நம்ம டயாங் பார்க்குறான். நம்ம ஜங்குக் ஏ என்ன பார்வேன், என்ன லுக்கு, போ போய் உன் வேலை என்னமோ அதை பாரு, போ படிக்கிற வேலையை பாரு, சும்மா நின்று வேடிக்கை பார்த்துட்டு. உடனே நம்ம டயாங் வந்துட்டு அப்படியே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போயிடுறான். பின்னாடி இருந்துட்டு நம்ம ஜிம்மினுக்கு சிரிப்பு தாங்க முடியலை. பின்னாடி வந்து அப்படியே வந்து நம்ம டயாங் முதுகலே ஒரு அடிமா சி அப்படின்னு. உடனே போய் திரும்பி போயிட்டு நீயா வந்துட்டியா, போ உன் ஆள் சுகாவை போய் சைட் அடிப்போ, உன் ஆளுக்கு தான் பேஸ்கெட் பால்லாம் ரொம்ப பிடிக்குமே, போ அவன் கூட போய் நீ போய் ப்ளே பண்ணு போ அப்படின்னு சொல்லி சொல்கிறான். உடனே நம்ம ஜிம்மினாவும் இல்லை இல்லை என் ஆள்லாம் எனக்கு இப்போ முக்கியம் இல்லை, எனக்கு இப்போ என் நண்பன் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி ஷோல்டர் மேலே கை போடுறான். ஒன்றும் தேவையில்ல, போ உனக்கு சுகா தானே பிடிக்கும், நீ சுகா கிட்டே போ அப்படின்னு சொல்லி ஷோல்டர் மேலே உள்ள கையை எடுத்து விட்றான். உடனே நம்ம ஜிமினா அப்படியே ஷோல்டர் மேலே கை அப்படியே இருக்கலாம் பிடிச்சிட்டு விடுடா டயாங்கா, நான் ஜெய்ஹோப் கிட்டே பேசிட்டேன்டா, அவன் வந்து லீசா மூலமாக ஏதாச்சும் நமக்கு எப்படி ஜங்குக்கு கரெக்ட் பண்ணலான்னு ஐடியா கொடுப்பான்டா விட்றா அப்படின்னு சொல்லி சொல்கிறான். நம்ம டயாங்கும் வந்துட்டு கொடுத்தான், குளித்தான் போ அப்படின்னு சொல்கிறான். ஏய் நம்புடா நான் பேசியிருக்கேன்டா டயாங்கா, அதெல்லாம் இருக்கட்டும், என்ன ஜங்குக்கு உன்ட்ட சிடுசிடுன்னு பேசின மாதிரி இருந்துச்சு, எனக்கு லவ் வந்துருச்சுல, அப்புறம் ஆப்போசிட் பார்ட்டி எப்படி இருக்கும், அப்படி தானே இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம டயாங்கு சொல்கிறான். திங்க் பாசிட்டிவ், அப்படிலாம் நீ நினைக்கக்கூடாது டயாங்கா, மனசை தளர வரக்கூடாது, இதெல்லாம் சும்மா எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்லி நம்ம டயாங்க்கு வந்து நம்ம ஜிமின் வந்து அட்வைஸ் கொடுக்குறான். இப்படி அவங்க கிளாஸ்க்கு போய் உட்காந்து நம்ம ஜெய்ஹோப்பை எதிர்பார்த்துட்ருக்க நம்ம ஜெய்ஹோப்பும் அங்கே வரான். ஜெய்ஹோப் வந்தவுடனே டயாங்கா அப்படின்ட்டு வரான். உடனே நம்ம டயாங்கும் ஹோப்பு வாடா ஹோப்பு, உன்னை உன்னை நம்பி தாண்டா என் ஹோப்பே இருக்குது அப்படின்னு சொல்கிறான். உடனே வந்துட்டு நம்ம ஜிமின் வந்துட்டு என்னடா ஹோப்பு கேட்டன்ல, கேட்டியா லீசா கிட்ட ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணியா? அடா பாவி, ஏன்னா நைட்டு தானடா சொல்லியிருக்கீங்க, அதுக்குள்ளேயும் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணிட முடியுமா? ஏன்னா நானே கஷ்டப்பட்டு லீசாவை உஷார் பண்ணிக்கிட்டு இருக்கேன், உங்களால் அதை அத்துக்கிட்டு பிச்சுக்கிட்டு ஓடாமல் இருந்தால் சரிடா, என்னடா நீங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம ஜெய்ஹோப் சொல்கிறான். நம்ம ஜிமினும் என்ன ஹோப்பு, நீ நம்ம டயாங்க்கு ஹெல்ப் பண்ணலாட்டி எப்படி, இல்லை பாவம் லவ் பண்ணி எப்படி வாடி போயிடுச்சு பாரு அப்படின்னு சொன்னோடனே நம்ம டயாங்கு மூஞ்சி குழந்த மாதிரி வச்சுக்கிறான். சரி சரி கவலைப்படாத, நான் அங்கே ரெண்டு பேர் இருக்கோண்டா, நாங்கள் ரெண்டு பேரும் உன்னை ஜங்கு கூட சேர்த்து வைக்கிறேன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஷோல்டர் மேலே நம்ம டயாங்கோட ஷோல்டர் மேலே கையை போட்டு ஒரு வெற்றி குழியை போட்டுக்கிறாங்க. அப்படியே கிளாஸும் போகுது. ஒரு 2-3 hours கழித்து பிரேக் விட்றாங்க. சரி பிரேக்கில் ரெஸ்ட் ரூம் போகலாம் அந்த மாதிரின்னு சொல்லிட்டு இவங்க வந்துட்டுருக்காங்க. அந்த டைமில் வந்துட்டு ஜங்குக் வந்து சுகா எல்லாம் உட்காந்துருக்காங்க. நம்ம டயாங் வந்துட்டு அப்படியே ஜங்குக்கே பார்க்குறான். நம்ம ஜங்குக் பார்த்துட்டு அப்படியே அந்த சைடு திரும்பி பேசுகிற மாதிரி இது பண்ணிக்கிறான். நம்ம சுகா வந்துட்டு ஜிமினா அப்படியே கையழிச்சு கூப்பிட்றான். உடனே நம்ம ஜிமினும் வாடா போகலான்னு சொல்லிட்டு டயாங் அப்படியே கையை பிடிச்சி கூப்பிட்டு போகிறான்.
கூப்பிட்டு போனோடனே நம்ம ஜேஹோப்பை பார்த்தோன்னே லீசா, ஏ ஜேஹோப் என்ன இந்த சைடு அப்படின்னு சொல்லி அப்படியே கூப்பிட்டு பேச ஆரம்பிக்கிறான். இல்லை பிரேக்காக தான், ரெஸ்ட் ரூம் போகலான்னு சொல்லி வந்தோம். ரெஸ்ட் ரூம் இந்த சைடாடா இருக்குது, ரெஸ்ட் ரூம் போகிறீங்கன்னு சொல்லிட்டு கிரவுண்ட் சைடு வந்துட்டுருக்கீங்க. இல்லை லீசா, சும்மா அப்படியே சுற்றிட்டு ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு அப்படியே போகலான் தான் அப்படின்னு சொல்லி அப்படியே அவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு அப்படியே அந்த சைடு போயிடுறாங்க. நம்ம ஜிமின் வந்து சுகாவை ஃப்ளோட் பண்ணிட்டு நின்றுக்கிட்டு இருக்கான். அதே இடத்துல நம்ம டயாங் மட்டும் அமைதியாக நிற்கிறான். நம்ம ஜங்குக் கிட்டே பேசலான்னு சொல்லிட்டு வரும்போது நம்ம ஜங்குக் சடனாக அப்படியே போயிடுறான். நம்ம டயாங்க் ஒரு மாதிரி ஆயிடுது. என்னடா ஜங்குக்கிட்ட பேசலான்னு நினச்சோம், அவன் போயிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜங்குக்கையே பார்த்துட்டே நிற்கிறான். அதே மாதிரி வந்து ஆஃப்டர்நூன் லஞ்ச் டைமும் ஆகுது. லஞ்ச் பிரேக்கு வந்துட்டு நம்ம சுகா வந்துட்டு இந்த மாதிரி வர சொல்லியிருந்துருப்பான் போல் ஜிமினாவை. ஜிமின் நம்ம டயாங்கை கூப்பிட்டுட்டு போகிறான். போன உடனே நம்ம ஜங்குக் வந்து டயாங் போகிறப்பே பார்த்த உடனே அப்படியே எந்திரிச்சு போயிடுறான். நம்ம டயாங்க் ஒரு மாதிரி ஆகிடுது, என்ன எந்திரிச்சு போகிறான்னு. சுகாவோடே ஜங்குக் எங்கடா போகிற, ஜங்குக்கா ஜங்குக்கா எங்கே போகிற அப்படின்னு சொல்லி நம்ம சுகாவும் கூப்பிடுறான். நம்ம ஜங்குக் வந்து பசிக்கலடா மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். நம்ம டயாங்க் இதெல்லாம் ஒரு மாதிரி ஆகிடுது. அப்படியே எனக்கு ஈவினிங் ஆகுது, ஸ்கூலும் முடியுது. சரி ஸ்கூல் முடிஞ்சிச்சேன்னு சொல்லிட்டு நம்ம டயாங் வந்து சரி பைக் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது கரெக்டாக வந்து ஒழுங்காக கான்சன்ட்ரேட் பண்ணாமல் அப்படியே போய் இதில் மோதுகிற மாதிரி போகிறான். உடனே நம்ம ஜங்குக் தான் வந்துட்டு அப்படியே முன்னாடி வந்து நின்று, ஏய் ஒழுங்காக வந்து போட்ட மாட்டியா, ஆ ஒழுங்காக பைக்கை முன்னாடி பார்த்து ஓட்ட தெரியாதா உனக்கு, ஆ பேக்கா மாதிரி போய்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். நம்ம டயாங்கும் ஜங்குக் ஜங்குக் அப்படின்னு கூப்பிட்றான். என்ன ஜங்குக் அப்படின்றான். இல்லை உங்ககிட்ட பேசணும். என்ன நீ பேசணும், ஆ ஒழுங்காக வண்டி ஓட்டிகிட்டு போ, வந்தோமா படித்தோமா ஸ்கூலை முடிச்சுட்டு போனோமா நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணோமான்று, சரியா போ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக் போயிடுறான். நம்ம டயாங்க் ஒரு மாதிரி ஆயிடுது, என்னடா இவன் நல்லா பேசினானே நம்மக்கிட்ட இப்போ சடனாக பேச மாட்டான், என்ன ஆகியிருக்கும் ஜங்குக் அப்படின்னு யோசிச்சுட்டே நம்ம டயாங் அந்த மைண்ட் அப்செட்லேயே வரான். வீட்டுக்கும் வரான். வீட்டுக்கு வந்துட்டு ஒரே அதே திங்கிங் தான், என்ன இப்படி இருக்குது அப்படின்னு. அந்த சைடு நம்ம ஜங்குக் அவன் வீட்டில் அவன் உட்காந்து யோசிச்சுட்ருக்கான். சே என்ன பண்ண, நம்ம டயாங்க இப்படி ஹர்ட் பண்ணுற மாதிரி பேசுகிறோம் நடந்துக்கிறோம், தப்பாக ரைட்டானதில்ல. சரி ஓகே, யார் மனசுலேயும் நம்ம ஆசையை தூண்டக்கூடாது, ஸ்டார்டிங்கில் எதாக இருந்தாலும் இப்படி நடந்துக்கிறதான் கரெக்டு அப்படின்னு சொல்லி அவனே அப்படி சொல்கிறான். அப்புறம் அவனே நம்ம தப்பு பண்ணுறோமோ, தப்பு ஜங்குக் நீ பண்ணுற தப்பு, உனக்கு பிடிக்கலாட்டி நீ ஒதுங்கிடணும், அதுக்காக இப்படி ஒருத்தவங்களை ஹர்ட் பண்ணக்கூடாது. இன்னொன்று, அந்த பையன் உன்கிட்ட வந்து அவன் லவ் பண்ணுற இந்த மாதிரி எதுவுமே சொல்லலை, அவன் உன் மேலே எதுவும் ஃபீலிங்ஸ் இருக்குன்னு சொல்லலை, ஜஸ்ட் அவன் பேச தான் செய்கிறான், அதுக்கே நீ அவாய்ட் பண்ணுற தப்புடா, நீ ரொம்ப டூ மச்சாக போகிறடா. ஓ என்ன பண்ண, எனக்கு அந்த டயாங்கை பார்த்தா இந்த டயாங் மாதிரியே ஃபீல் ஆகுதே, அதனால தானே இப்படி பண்ணுறேன்டா ஜங்குக் அப்படின்னு சொல்லி இவனே கன்ஃபியூஷனில் இவனே இவங்கிட்ட இவனே பேசிகிட்டு இருக்கிறான். ஓகே, இதோட இந்த பாட்டை வந்து என் பண்ணுறேன்.